ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே அருமையான முறையில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக நான் 2 கப்பளவுக்கு சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போது ஸ்டவ்வில் கடாயி வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எதுவுமே கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சியோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி நல்லா வதங்கி வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுறலாம். காஞ்ச மிளகாய் சூடாகிற அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் நமக்கு நல்லா வதங்கி வரணும். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். மஞ்சள் தூள், உப்பு, நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ இது கூட 2 லெமனை நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ் இதை இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும், அந்த லெமன் வந்து இதோடு நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா இதை போட்டு ரொம்ப திருப்பக்கூடாதுங்க, லைட்டாக கரண்டியால் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அந்த லெமன் ஜூஸ் வந்துட்டு சாதத்தோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா கோட் ஆகி வரணும், அந்த ஒயிட்டு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பொறுமையாக கலந்து விடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சாதம் செய்யும்போது எப்போவுமே சாதம் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க. குழைவாக இருந்துச்சுன்னா சாதம் செய்ய வராது. பாருங்கள், நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு தடவை திரும்பவும் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. எந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே அருமையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்காக உருளைக்கிழங்கில் மசாலா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.